எல்லாருக்கும் வணக்கம். நான் முதல் முறையாக மேடையில் ஏறி பேசுகிறேன். கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குது. எல்லாம் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். உங்கள்லேருந்து ஒருத்தனா வந்து நான் இங்கே உட்காந்துருக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே இருந்ததுனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் ஒரு மீடியாவில் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க முடியாது, எனக்கு தெரியும். அதனால் கிடைச்ச வாய்ப்பு, இந்த மாதிரி வாய்ப்பு உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறேன், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த கூட்டம் வந்து நாங்கள் ஆன்டி இண்டியன் படம் எடுத்து அது சென்சாரில் போய் மாட்டிடுச்சு, அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி மட்டும்தான் இப்போதைக்கு பேச போகிறோம். இன்னொரு வாரத்தில் படத்துடைய ப்ரமோஷனுக்காக இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறோம். அப்போ படத்தை பற்றி விரிவாக பேசிக்கலாம். படம் சென்சாருக்கு அனுப்பியிருந்தோம் நாங்கள். முதல்ல ரிவ்யூ கமிட்டியில் இங்கே சென்னையில் படம் பார்த்தாங்க. பார்த்துட்டு நாங்கள் நிச்சயமாக படத்தை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் இன்னும் உள்ளே போனோம். போன உடனே அங்கே நடந்ததே வேறு. எடுத்தவுடனே ரெஃப்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க படத்தை. ரெஃப்யூஸ் அப்படின்னு சொன்னால் என்ன காரணத்துக்காக ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோம். ரெஃப்யூஸ்ன்னு சொன்ன பிறகு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கே நாங்கள் அண்ணன் சில இதை கேட்டோம். என்னெல்லாம் பண்ணியிருந்தால் நீங்கள் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருப்பீங்கன்னா அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது. அப்புறம் திரும்பவும் அடுத்த வழி நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ரிவைசிங் போகிறது தான். ரிவைசிங் அப்ளை பண்ணியிருந்தோம். ரிவைசிங் வந்து சென்னையில் கௌதமி மேடம் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பெங்களூரில் போட்டிருந்தாங்க படத்தை. பெங்களூரில் படத்தை பார்த்துட்டு அவங்க ஒரு 38 கட்டு கொடுத்துருந்தாங்க. 38 கட்டுன்னா 38 இல்லை, அது விரிவாக பார்த்தா ஒரு 200 கட்டுக்கிட்ட வரும். என்னென்னா சில வார்த்தைகளை இந்தந்த வார்த்தை படத்துலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் பார்த்தா ஒரு 200 கட்டுக்கிட்ட வரும். அதுபோக சரி எதனால் அந்த கட்டு, அதை பற்றி பேசலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அது பேச தேவையில்லை, பேசினா பொழுது விழுந்துடும், நான் கட்டு கொடுக்குறோம் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, உங்கள் படம் ஒன்றும் சேதாரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாங்க. அந்த படம் வந்திருந்தால் நிச்சயமாக படம் டோட்டல் ஃப்ளாப் ஆகிருக்கும். அப்போது மறுபடியும் எங்களுக்கு இருக்க வழி, அடுத்த வழி என்ன அப்படின்னு யோசிக்கும் போது அதில் ரீரிவைசிங் போகணும். ரீரிவைசிங் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த பெங்களூரில் ஒரு 10 பேர் பார்த்தாங்க இல்லைங்களா, அந்த 10 பேரில் ஒரு 5 பேருக்கு ஒரு ஒப்பீனியனும் இன்னொரு 5 பேருக்கு மாற்ற ஒரு கருத்தும் இருந்தால் அப்போது ரீரிவைசனுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஆனால் 10 பேரும் ஒருமித்த கருத்து சொன்னதுனால எங்களுக்கு வழி இல்லை. இப்போது அடுத்தபடியாக என்ன வழி அப்படின்னு பார்த்தா நாங்கள் ட்ரிபியூனலுக்கு போனோம். ஆனால் எங்கள் படம் வந்து முதல்ல ரிவ்யூ அனுப்பும்போது 5ஆம் தேதி எங்கள் படத்தை பார்க்குறாங்க, 4ஆம் தேதியே ட்ரிபியூனலில் கலைச்சிட்டாங்க. 1983 ஆரம்பித்த ட்ரிபியூனலில் இந்த படத்துக்கு 4ஆம் தேதி கலைச்சிட்டாங்க. எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன வாய்ப்பு அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு இங்கே கொடுத்தது வந்து ஒரு நியாயமான ஒரு முடிவே கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரியும் யாரும் அதாவது கைப்புண்ணு கண்டாடி தேவையில்லைன்ற மாதிரி அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த கொஞ்ச நேரத்தில் அஃபிடேவிட் வந்துடும், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போது நாங்கள் மறுபடியும் ரீரிவிஷனுக்கு சேர்மனுக்கு லெட்டர் எழுதுகிறோம். அந்த லெட்டருக்கு பதில் வரல. 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஆகிடுச்சு. வரலன்னு பிறகு எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும். கோர்ட்டுக்கு போனால் போன 3ஆம் தேதி கோர்ட்டில் கேஸ் வந்ததுங்க. ஜனநாயகத்தின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்ன்ற மாதிரி அங்கே எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு தீர்ப்பு கிடைச்சிது. எப்படின்னா அவங்க வந்து உடனடியாக கோர்ட்டில் நீதிபதி அதை பார்த்துட்டு இது என்ன நான்சென்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அந்த ரிவ்யூ கமிட்டிலையும் ரிவிஷன் கமிட்டிலையும் பண்ண அந்த உத்தரவை ஸ்குவாஷ் பண்ண சொல்லிவிட்டு புதுசாக ஒரு கமிட்டி போட்டு நீங்கள் இந்த படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் டைரக்ஷன் கொடுத்துச்சு. அந்த டைரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 யூஏ வித்து கட்டு அல்லது ஏ வித்தவுட் கட், இப்படி கொடுங்க. அவங்களுக்கு வந்து உத்தரவு தான் போட்டாங்க, நீங்கள் படம் பாருங்கள் பார்க்கலன்றதான் 2வது விஷயம். போனோம். மறுபடியும் எங்களுக்கு 3ஆம் தேதி கோர்ட்டில் கேஸ் வந்துச்சு. நாங்கள் 10ஆம் தேதி எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு பாம்பேலேருந்து, ஒரு வாரத்துக்குள்ளேயே அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எங்களுக்கு ஃபோன் வந்துச்சு, நீங்கள் படத்தை உடனடியாக காட்டுறதுனால் நாங்கள் பார்க்க ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு. அதை அப்புறம் நாங்கள் 13ஆம் தேதி படத்தை காமிச்சோம் பாம்பேயில் போய். படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு அங்கே அவங்க கொடுத்த வரவேற்பே பெரிய விஷயமா இருந்தது. எங்களுக்கு படம் ரொம்ப நல்லா இருக்குது, அவார்டெல்லாம் வாங்குவோம் அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரே ஒரு கட்டு வித் யூஏ அப்படின்னு சொன்னாங்க.
ஒரே ஒரு கட்டுங்க, அதை நீங்கள் மாடிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது எங்களுக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நீதிமன்றத்துடைய உத்தரவு, எங்களுடைய வழக்கறிஞர் அம்மா அருண்மொழி அம்மா பாபு அவங்க டீம், அவங்க ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் நிருபமா மேடம், சந்தோஷ் நிருபமா அவங்க ஒருத்தவங்க, இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். இங்கே இதே போல் பல படங்களை எடுத்து ஒவ்வொரு படத்துக்கும் இந்த மாதிரி போய் முட்டி மோதி ஜெயிச்சுட்டு வந்த கணேஷ் பெங்களூர்லேருந்து வந்திருக்காரு. அந்த நண்பருடைய சப்போர்ட்டில் தான் நாங்கள் இதை பண்ணோம். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான எனக்கு இந்த ஆதரவாக இருந்தது வந்து என்னுடைய தயாரிப்பாளர் தான். இவ்வளோ பணத்தை போட்டுட்டு படம் மூணு படம் வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என் கூட இருந்தார். கடைசி வரைக்கும் என்னை நம்பின ஒரே ஆள் அவர் தான். அதனால் மட்டும்தான் இப்போ இன்றைக்கி முழு படம் வரப்போகுது. அதை இந்த இடத்துல மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இது இந்த சமயத்தில் என்னுடைய தயாரிப்பாளருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதை தாண்டி இந்த படம் வரவே கூடாது, வந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பெட்டிஷன் போட்டாங்க. பல பேர் நேரடியாக சென்சார் போர்டுக்கு அழுத்தமே கொடுத்துட்டாங்க. அதனால தான் இந்த படம் இவ்வளோ சர்ச்சைக்காகி இன்றைக்கி ஒரு சின்ன படம் இவ்வளோ பெரிய ரீச் கிடச்சிருக்குன்னா அதுக்கெல்லாம் அவங்க தான் காரணம். அவங்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே போல் பல சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி உதவி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதை தாண்டி இவ்வளோ தான் இதில் இருக்கிற விஷயம். இப்போ எங்களுக்கு இந்த படம் ஒரு நாங்கள் நினச்சதை தொட்டுருக்கோம், அதோட இதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த முக்கியமாக இந்த மீட்டிங்கை நாங்கள் வச்சோம். என்னென்னா நம்ம இப்போ எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம், மலையாள படங்களை பாரு எப்படி எடுக்கிறான், தமிழ் படம் தரம் தரந்து போச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதனால கொஞ்சம் ஒத்து பார்த்தோம்னா அதில் நடக்கிற விஷயம் என்னென்னா, அவங்க குவாலிட்டியெல்லாம் நம்ம தாண்டிலாம் நிற்கல, கண்டென்ட்டாக தான் அவங்கக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து தாண்டி நிற்கிறாங்க. என்னென்னா அவங்க உண்மையையும் உண்மைக்கு நெருக்கமாகவும் படம் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே உண்மையை எடுக்க முடியாது, உண்மைக்கு நெருக்கமாகவும் படம் எடுக்க முடியாது அப்படின்னு நம்மளாம் நம்பிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியான கதையை நம்ம எடுத்தோம்னா நிச்சயமாக நம்ம கடைசி வரைக்கும் போராட தயாராக இருந்தோம்னா நமக்கு நீதி கிடைக்கும். இதுக்காக நான் எங்கள் படம் போய் மாட்டின உடனே நாங்கள் இந்த சமயத்தில் எங்களுக்கு இதை ட்ரிபுனலில் வேறு கலைச்சிட்டாங்க. நான் இப்போ போயிட்டு நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு இயக்குநர் சங்கத்துக்கெல்லாம் ஒரு கடிதம் எழுதுகிறேன். அந்த கடிதத்தில் என்ன எழுதுறேன்னா, இந்த மாதிரி முதல்ல ஒரு படத்தை ரிவ்யூ கமிட்டி பார்ப்பாங்க, அப்புறம் ரிவிஷன் கமிட்டி பார்ப்பாங்க. ரிவிஷன் கமிட்டின்னா ரீ ரிவிஷன் கமிட்டிக்கு போகலாம். அடுத்தபடியாக நம்ம வந்து இதுக்கு ட்ரிபுனலுக்கு போகலாம். ஆனால் ட்ரிபுனல் ஒரு வழி நமக்கு அடைச்சி போச்சு, அந்த வழியை நம்ம திரும்ப தொடக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருந்தேன். தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர் சங்கம், எழுத்தாளர் சங்கத்தில் அதை வாங்கினாங்களா படித்தாங்களா கிச்சு கிச்சு போட்டாங்களா தெரியாது எனக்கு. ஆனால் அதில் என்ன எழுதியிருந்தேன் அப்படின்னு சொன்னால், ட்ரிபுனல் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சினிமா தெரிஞ்சவங்க, வெறும் 750 ரூபா பணம் கட்டினா போதும். அங்கே அவங்க 750 ரூபாய் 3000 ரூபா பணம் கட்டினா படத்தை பார்த்துட்டு அன்னைக்கே திருப்பி சொல்லிடுவாங்க. இப்போ ட்ரிபுனல் ஒன்று இல்லாதனால எங்களை மாதிரி எல்லோரும் கோர்ட்டுக்கு போக முடியுமா? இன்றைக்கி எங்களுக்கு 4-5 மாதம் ஆயிருக்கு, பல கோடி ரூபா பணத்தை போட்டுட்டு கோர்ட்டில் போய் நின்னா எப்போ கேஸ் முடியும்னே தெரியாது. அப்போது ட்ரிபுனல்ன்ற அமைப்பு மறுபடியும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இனி வந்து பெரும்பாலும் சினிமாவிலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, சென்சார் போர்டுனே ஒன்று இருக்கக்கூடாதுங்க அப்படின்வாங்க. அதிலெல்லாம் அது அப்படி சொல்ல முடியாது. நான் எந்த ஒரு நிர்வாகமும் வந்து ஒரு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கி மற்ற தொழிலில் வளர்ச்சி அந்த மாதிரி சென்சார் போர்டுலேயும் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த விஷயங்களை பண்ணணும். அதாவது என்னென்னா, இப்போ யூ இருக்குது, யூஏ இருக்குது, ஏ இருக்குது, இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு எல்லாமே. இன்றைக்கி 5வது படிக்கிற 5 வயசு பசங்கிட்டலாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. இந்த காலத்தில் போயிட்டு சென்சார் பண்ணிக்கிட்டு இருக்கின்றதெல்லாம் வந்து சரி வராது. அது சட்டத்துக்கு புறமா எல்லாமே நடந்துகிட்ருக்கோம். எல்லாத்தையும் லீகல் பண்ணிக்கிட்டு போயிடலாம் பேசாமல். AAA AAA ஏதாவது ஒன்று கொடுத்து சட்டத்துக்குள்ளே கொண்டு வந்துடலாம். இன்னொன்று, நிறைய நமக்கு இந்த மாதிரியான சலுகைகளை கொடுத்தா மட்டும்தான் நம்ம தரமான படம் எடுக்க முடியும். ஆனால் நிச்சயமாக தரமான படம் எடுக்கலாம், இப்போ இருக்கிற சட்டத்தை வச்சே எடுக்கலாம். இந்த பயந்து பயந்துலாம் எடுக்க முடியாது இல்லையா, பல கோடி ரூபா பணத்தை போட்டு எடுக்க முடியாது. அதனால் சென்சார் கொஞ்சம் லிபரல் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் படத்துக்கே வந்து ரொம்ப கசப்பான விஷயங்கள்லாம் நடந்துருச்சு. இந்த அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சிலர் செஞ்ச தப்புனாலையும் சிலர் தவறாக புரிஞ்சிட்டதுனாலையும் அதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு மேலே குறை சொல்ல விரும்பல. அங்கேயே தான் எங்களுக்கு நியாயமும் கிடச்சிது. அதனால் அதை பற்றி நாங்கள் பேச விரும்பல. இவ்வளோ தான் எங்கள் படத்துக்கு வந்து ஒரு இப்போது 3 மாடிஃபிகேஷனில் எங்களுக்கு கிடச்சிருக்கு.
அந்த மூணுல ஒன்று வந்து நாங்களே ஆரம்பத்தில் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னென்னா புகைப்பிடிப்பது குடி குடியை கிடைக்கும் இந்த மாதிரி இது போடுவோம் இல்லைங்களா படம் ஓடிட்டு இருக்கும்போது அது கொஞ்சம் சின்ன ஃபாண்டில் போட்டோம் அது ஒரு மாடிஃபை பண்ண சொன்னாங்க அப்புறம் டிஸ்க்ளைமர் கொஞ்சம் பெருசாக போடுங்க 30 செகண்ட் போடுங்க தமிழ் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதை இங்கிலீஷில் கொடுத்தாங்க அது நாங்கள் இங்கே நம்ம இங்கே இருக்கிற ஆர்வம் லீலா மேனேஜர் நம்ம கூட உட்காந்து அவங்களும் நாங்களும் சேர்ந்து அதை தமிழில் கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டிருக்கோம் அதை அது என்னென்னா இது மாதிரி நாங்களும் பார்த்ததில்லை அவங்களும் பார்த்ததில்லை நாங்கள் இந்த படத்தில் வரும் பெயர்கள் கதாபாத்திரங்கள் இடங்கள் சம்பவங்கள் உள்ளிட்ட அனைத்தும் கற்பனையே இப்படத்தின் கதை திரைக்கதை நிகழ்வுகள் மற்றும் கதை நடைபெறும் காலம் உள்ளிட்ட அனைத்தும் கற்பனையே இவற்றுக்கும் நிஜமான மனிதர்கள் மற்றும் சம்பவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை நாங்கள் யாருடைய உணர்வுகள் மற்றும் நம்பிக்கையை புண்படுத்தும் விதமாகவோ எந்த ஒரு தனி நபர் அவர்களின் துறை சாதி மதம் கட்சி அல்லது அமைப்பின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாகவோ அல்லது யாருடைய உணர்வுகளையும் புண்படுத்தும் நோக்கத்திலோ காட்சிகள் மற்றும் வசனங்கள் இப்படத்தில் நாங்கள் காட்சிப்படுத்தவில்லை எங்களுடைய மாற்று சிந்தனையை ஏற்று இப்படத்தினை பார்ப்பவர்கள் தங்களின் விருப்பத்திற்கேற்ப புரிதலை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதை இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கோம் 30 செகண்ட் இது வரணும்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு மாடிஃபிகேஷன் படத்தில் ஒரு டைலாக் மட்டும் வந்து எங்களை வந்து வேறு மாதிரி மாற்றிக்கன்னு சொன்னாங்க துரதிருஷ்டவசமாக அந்த கேரக்டரில் நடித்த கில்லி மாறன்ற தம்பி நம்மக்கிட்ட இப்போ இல்லை அவர் இறந்துட்டார் அதுக்கு ஒரு அந்த இரங்கலை சொல்லிக்கிறோம் அவர் இல்லாதனால அந்த காட்சிக்கு எங்களால் டைலாக் எடுக்க முடியல அவர் வாய்ஸ் ஏன்னா படங்களில் படத்தில் பல இடங்களில் பேசியிருக்காரு அவர் வாய்ஸ் ஒரு ஃபெமிலியர் வாய்ஸ் அதை மாற்றவும் முடியாது இன்னொன்று அது பொருத்தமாக வேறு வசனமும் பண்ண முடியல அதனால் நாங்கள் மியூட் பண்ணிக்கிட்டோமான்னு கேட்டோம் மியூட் வேணால் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒரு வசனம் அதை இங்கே சொல்லாமல் தெரியல அது வேணால் அதை விட்டுடலாம் இதுதான் நடந்தது என்ன நீங்கள் வந்து பேசணும் விமர்சகர் ப்ளூ சட்டை மாறன் இயக்கத்தில் வெளியே வர இருந்த ஆன்டி இந்தியன் படத்துக்கு தடை அப்படின்னு சொன்னோடனே ஒரு தயாரிப்பாளர் வந்து போடுறாரு காட் இஸ் கிரேட் அப்படின்னு போடுறாரு இன்னொரு தயாரிப்பாளர் வந்து டபுள் கிரேட்னு போடுறாரு அவங்களுக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டு பண்ணுறாங்கன்னு தெரியல என் படம் வரலன்னா அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கலாம் இன்னொரு தயாரிப்பாளருடைய படம் இல்லை அது அந்த அறிவு கூட இல்லாமல் அந்த மாதிரி போடுறாங்க பெயர் குறிப்பிட முடியுமா சார் யாருன்னு பெயர் குறிப்பிட முடியுமா சொல்லலாம் ஞானவேல் வந்து போடுறாரு காட் இஸ் கிரேட்னு அப்புறம் லிபரா ரவீந்திரன் வந்து டபுள் கிரேட்னு சொல்கிறாரு ஆமாம் சார் இப்போ ஒரே ஒரு மியூட் தான் சார் ஒரே ஒரு மியூட் தான் முழு பணம் வருது சந்தோஷமா நாங்கள் தெரிவிச்சோம் எதுக்கு சார் இந்த படத்துக்காகவா அப்படி எதுவும் இல்லை சார் அப்படி இல்லை சார் ஆமாம் எல்லாருக்கும் வணக்கம் எண்ணி துணிக கருமம் எண்ணியபின் துணிது அந்த வள்ளுவருடைய குரலுக்கு ஏற்ப இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது எண்ணி துணிஞ்சிட்டோம் நாங்கள் இதெல்லாம் வரும்னு எதிர்பார்த்தது தான் ஆனால் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல இயக்குனர் சொன்ன மாதிரி 38 கட்டு கொடுத்தாங்க இந்த படத்தில் 38 கட்டுலையும் அதாவது சென்சார் முதல்ல படம் பார்த்த உடனே ரெகுலராக அவங்க ஒரு படம் பார்க்குறாங்க அந்த படத்துக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்ருக்குறாங்க இந்த படம் கொஞ்சம் புதுசாக இருக்குது அவங்களுக்கு இது எப்படி சர்டிஃபிகேட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஸ் வந்திருக்கு அவங்களை நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான் இந்த படத்தை எப்படி சர்டிஃபிகேட் பண்ணுறது ஏன்னா ரெகுலராக ஒரு படம் பார்த்துட்டு யூஏன்னு இப்படி ஒன்று கொடுத்துட்டு வந்திருக்காங்க சில கமர்ஷியல் படம்லாம் பார்க்குறாங்க இவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிற இந்த கதையை வந்து அவங்களால டக்குன்னு ஒரு முடிவுக்கு வர முடியல அந்த குழப்பம் வந்து அவங்க படம் பார்த்து முடிஞ்சோன்னு எனக்கு தெரிஞ்சது அப்புறம் ரெஃப்யூஸ்ன்னு சொன்ன உடனே அது டைரக்டர் சொன்ன மாதிரி நாங்கள் படத்தை பாராட்டுவாங்கன்னு தான் ரெண்டு பேரும் உள்ளே போனோம் ரெஃப்யூஸ்ன்னு சொன்னோடனே ஏன் ரெஃப்யூஸு அதை நாங்கள் சொல்ல வேண்டியது இல்லை
அப்படின்னோட இயக்குனர் கேட்குறாரு. அப்போ ஆஃப் த ரெக்கார்டா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்களை சொன்னாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க என்ன மைண்ட் செட்டில் அந்த படத்தை பார்த்துருக்காங்கன்றது எங்களுக்கு புரிஞ்சது. ஏன்னா படத்தில் வரக்கூடிய இப்போ கதையை கேட்கும்போது இருந்ததை விட படமாக பார்க்கும்போது இன்னும் அது வீரியமாக இருந்தது. அதுதான் அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. படத்தில் வர்றது ஒரு ஒரு கற்பனை கதாபாத்திரம்னு பார்க்காம அதை லைவாக அவங்க பார்த்துட்டாங்க எல்லாமே. இந்த கேரக்டரில் வரவர் இந்த இனிவர் இந்த கேரக்டரில் வரவர் இந்த அரசியல்வாதி இந்த கேரக்டர் வந்து இந்த நடிகர்னு அவங்க படம் பார்த்ததுனால வந்த பிரச்சனை தான் இவங்க அந்த படத்தை வந்து ரெஃப்யூஸ்னு சொன்னது. ஆனால் பெங்களூரில் அந்த படத்தை பார்த்தவங்க வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்த்தாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக சென்னையில் படம் பார்த்தவங்க பெங்களூரில் படம் பார்த்தவங்க பாம்பேயில் படம் பார்த்த எல்லா பேருமே படம் நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. அதை தான் நாங்கள் இந்த படத்துக்கு கிடைச்ச வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோம். வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்டாங்களே நீங்கள் சொல்லுங்கள். ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் ஆன்டி இண்டியன் டைட்டில் என்னன்னு கேட்டாங்க. நான் சொல்லிட்டு டைட்டில் எதற்காகன்னு சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லுங்க. அதான் படத்தில் ஒரு நிறைய கேரக்டர்ஸ் வரும். அதில் தன்னுடைய சுயலாபத்துக்காக நாடே கேட்டாலும் பரவாயில்ல நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சில பேரை மட்டும் நம்ம ஆன்டி இண்டியன் அடையாளப்படுத்தியிருக்கோம். அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் சார் அது யாரை சொல்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடந்திருக்குது. அதில் ஒரு தேசிய கட்சி தலைவர் பேசியிருக்கிறாரு. அதுதான் இந்த படத்தில் இந்த படத்தில் மெயினாக சொல்ல வர விஷயமே அதுதான். மதத்தின் பேரால் யாரும் இங்கே அரசியல் பண்ணாதீங்க. அப்படி இந்த மதத்தின் பேரால் அரசியல் பண்ணுற எல்லாருமே ஆன்டி இண்டியன் தான் அப்படின்னா இயக்குனர் இந்த படத்தில் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நான் அதுதான் என்னண்ணே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அதுதான் பேசிட்டு போயிருக்காங்க இங்கே பக்கத்தில். அரசியல் கட்சி தலைவர் அது அவங்களுக்கு தெரியும் சார் பார்த்துருக்காங்களே எல்லாரும். அதே ப்ரெஸ் தான் இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துருப்பாங்க. சினிமாவில் இன்னைக்கு ஆன்டி இண்டியன் நம்ம அண்ணே மாறனுடைய ருத்ர தாண்டவமாக இருக்கும். மாறன் சார் நீங்கள் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ டென்ஷன் அனுபவிச்சிட்டிங்க, ரெண்டாவது படத்துக்கு தயார் நிலையில் இருக்கீங்களா, உங்கள் மனநிலை எப்படி இருக்கு? இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மன வளர்ச்சியில் தான் கொடுத்துருச்சு இது. ஏன்னா எல்லோரும் எடுத்த உடனே இந்த படம் ரெஃப்யூஸ்ன்னு சொன்ன உடனே நம்ம கீழே வந்த கமெண்ட்டு எனக்கு வந்த ஃபோனு தெரியுதா படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு மாட்டினியா அப்படி எல்லோரும் சந்தோஷப்பட்டதை நம்ம பார்க்க முடிஞ்சுது. நான் என்னடா ஒரு ப்ரொடியூசரை கொண்டு போய் குழியில் இறக்கிட்டோமோன்னு ஒரு பயமும் இருந்தது எனக்கு இல்லையா. நான் எப்போவுமே ஒரு முதல்ல ரசிகர்கள் பக்கம் இருப்பேன், அடுத்து ஒரு தயாரிப்பாளர் பக்கம் தான் இருப்பேன். அதை தவறவே புரிஞ்சுக்கிறாங்க இவங்க. அதனால் எனக்கு நான் இந்த படத்தை முடிக்காமல் அடுத்த படம் பண்ணக்கூடாதுன்ற உறுதியாக இருந்தேன். அதுதான் இப்போ அடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டு படம். ஒரு 10 வருஷமாகவே நிறைய பேய் படம் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ஜாதி ரீதியான படங்கள் நிறைய இப்போ சமீபத்தில் வருது. இதுவும் ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட படமாக வருது. அந்த லிஸ்ட்டில் இது இதை தவிர்த்து வேறு எதாவது பண்ணிக்கலான்னு உங்களுக்கு ஐடியா இருந்ததா? இல்லை இல்லை இது உங்களுக்கு ரொம்ப தனித்து நிற்கும். நீங்கள் மூணு மதம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது எப்படி ஆரம்பிச்சுன்னா எப்படி முடிக்க போகிறான்றது உங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்கும். நீங்கள் திருப்தி அடைகிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக. அது சரியா இருக்குமானு எனக்கு தெரியல. ஏன்னா என் படத்தை நான் ஓட விட்டு பார்த்தேன்னா அது நடந்தது நிறைய தவறுகள் என் கண்ணில் தெரியும். நம்ம நினைச்சதை விட சிறப்பாக ஒரு சீன் வந்திருக்கும் அது நல்லா தெரியும் எனக்கு. அது ஒரு ஆடியன்ஸுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அது நான் அந்த பார்வையில் பார்த்தா நல்லா இருக்குமான்னு தெரியல. அதை பற்றி எல்லாருமே நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டாங்க. ஏன் இன்னும் கேட்கலன்னு நினச்சா நீங்கள் கேட்டீங்க பின்னாடி அண்ணா என்ன பேசுங்கண்ணா பயில்வான் அண்ணன் வந்துட்டாலே களை கட்டிடு. அவர் கண்ணாடி தாடி அந்த காவி துண்டு இது யாரை குறிக்குது நீங்களே பார்க்கலையா? பின்னாடி பாருங்க ரெண்டு ரெண்டு பேர் காதை திருகிறாரா குற்றாரான்னு தெரியல. அவர் யாரு? ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அது. இதில் நீங்கள் எந்த மதத்தை குறைச்சிடுறீங்க? யாரையும் குறை என்ன சொல்லுங்க, யாரையும் நிறைவாகவும் சொல்லலை, அதில் உள்ள நிறை குறைகளை சொல்லியிருக்கோம். இப்போ தயாரிப்பில் சொன்னார் இந்த மாதிரி மதத்தின் பேரால் அரசியல் பண்ணுகிறவர்கள்னு. மதத்தின் பேரால் கட்சியே இருக்குதே. ஆமாம் அதில் நல்லது பண்ண பிரச்சனை இல்லைன்னா அதை வச்சுட்டு அவங்க சுயநலம். மதத்தின் பேரால் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது மதத்தின் பேரால் உள்ள கட்சிகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு, தேர்தலில் போட்டிடுறாங்க. அப்புறம் அது என்ன நோக்கம்?
அதுவே சாதியின் பேரால இல்லைன்னு சொல்றீங்க, சாதியின் பேரால கட்சிகள் இருக்கு, அது என்ன இந்த இந்திய ஜனநாயகம் பொறுத்துட்டு இருக்கு. எல்லாமே இருக்கலாம்னே, ஆனா இந்த மாதிரி ஆளுகிட்ட நம்ம பலியாயிட கூடாதுன்றதுதான் நம்ம சொல்லுவோம். அதான் கதைண்ணே, யாரு மாறுமதி ஆளுத்தியா? நீங்க படம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும். நம்ம மறுபடியும் படம் பத்தின ஒரு மீட்டிங் வைக்க போறோம், அதுல நம்ம பேசுவோம். இப்ப இந்த சென்சாருக்காக மட்டும் தான் மெயினா பேசணும். இல்ல பாக்கல, அவங்க பாக்கல, பெங்களூர்ல தான் படம் பார்த்தாங்க. நாகபரணன்ற ஒரு பெரிய இயக்குனருடைய தலைமையில பாத்தாங்க. அப்புறம் நடிகை கௌதமி பார்த்துதான் சொன்னீங்களே? இல்ல இல்ல, அவங்க பாப்பாங்கன்னு நினைச்சோம், ஆனா பெங்களூருக்கு அனுப்பிட்டாங்க இந்த படத்தை. பெங்களூர்ல அவங்க தான் பாக்குறதா சொன்னாங்க முதல்ல எங்களுக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அங்க நாகபரணான்னு சொல்லிட்டு அவங்க டைரக்டர் படம் பாக்குறதா தெரியும். எனக்கு நீங்க சொன்னதுல ஒரு முரண்பாடு தெரியுது. பார்த்தவங்க எல்லாம் பாராட்டினாங்கன்னு சொல்றீங்க, அவங்களே கட்சி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க, எது உண்மை? ரெண்டுமே உண்மைண்ணா, ரெண்டுமே உண்மைதான். என்னன்னா, அவங்க என்ன புரிதல் சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. அதுல வந்து கபாலின்னு ஒரு கேரக்டர் வருது, அந்த கேரக்டரை அது வர்ற டைலாக் எல்லாத்தையுமே நீக்கணுன்றாங்க. ராஜான்னு ஒரு கேரக்டர் வருது, அதை நீங்கள் குறிப்பிட்ட நபரை தான் சொல்லி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நீக்க சொல்கிறாங்க. இதெல்லாம் நடந்தது, அதெல்லாம் நீக்கிட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க யாருக்காக வேலை செய்கிறாங்க எங்களுக்கு தெரியல, யார் அவங்க முதலாளின்னு எனக்கு தெரியல. இந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை உங்கள் குடும்பத்தில் உங்கள் ஃபேமிலியில் அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? நான் உண்மையாக இந்த படம் எங்கள் அப்பாவுக்கு நான் காட்டணும்னு நினச்சேன், காட்டல. நான் எங்கள் அப்பா போன வருஷம் இறந்துட்டாரு, ஏன்னா பார்த்தா ஏதாவது நினைப்பாரோன்னு நினச்சேன் நான், அதனால் காட்டில் படத்தை. படத்தில் வரும் பாருங்க. இல்லை இது டிசைனாக நல்லா இருந்ததுனால அது விட்டோம். அவர் வேலையை பாக்குறாரு. நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி கிண்டல் பண்ண மாட்டாரு. தேவையில்லாம அவரை வச்சு ஒரு சீனை வச்சு உங்களுடைய படைப்பாட்டில குறைச்சிருக்கீங்கன்றத நான் எழுத போறேன். நான் எழுதுவேன், ஓகே? இப்ப நீங்க இதை காமிச்சிருக்கீங்க, காமிக்கும் போது உங்களால ஏன் எந்த மதங்களை சப்ரஸ் பண்றானோ அந்த அடையாளத்தை உங்களால ஏன் இதுல காட்ட முடியல? இல்ல இல்ல, இல்ல காட்டக்கூடாது, காட்டணும்ன்றதா இல்லைங்க. இது டிசைனா எங்களுக்கு சரியா இருந்து அதனால வச்சிருக்கோம், வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல நீங்க அது உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன், டிசைன் தப்புன்னா அது உங்க கருத்து. இல்ல 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 சார், நீங்க தான் சொன்னீங்க என்னுடைய கருத்து உரிமைக்கு நான் அதை பண்ணிருக்கேன். இல்ல யாரையும் குறை சொல்றதுன்னு நோக்கம் இல்லையா நமக்கு? நிறைய விஷயங்கள் வெளியே வரணும்னு பேசுறாரு, ஒண்ணு கெட்ட நோக்கத்துல கேட்டாலும் பேசுறேன்.
இது நான் எதிர்பார்த்ததாம்மா. ஆனால் புதுசாக ஒரு விஷயம் வரும்போது அதை நம்ம எதிர்ப்போம் இல்லையா. சினிமாவிலே நம்ம பல விஷயங்களை பார்த்துருக்கோம், ஆவிட்டு வரக்கூடாதுன்னு பார்த்துருக்குறோம், ஓடிடி வரக்கூடாதுன்னு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி புதுசாக ஒரு விஷயம் வரும்போது எல்லாரும் எதிர்ப்பாங்க தான். இந்த படம் உங்களுக்கு புதுசாக இருக்கும், என்னடா இப்படி போட்டு அடிச்சிருக்கிறான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் படத்துடைய முடிவில் நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க. அதாவது புரிஞ்சிக்காமல் அவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், இல்லை அதை இன்னும் முடிவு பண்ணல சார். இந்த படத்துடைய முடிவை பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப் வைக்கணும் சார். சரிங்க சார். இன்னும் தைரியமா இன்னும் தரமான விஷயங்களை சொல்லுவோம் நாங்கள். சொல்லுங்க விஜய். கண்டிப்பா நான் இப்ப என்ன சொன்னேன், சென்சாரே வந்து தூக்கிடணுன்ற அளவுக்கு தான் நான் சொல்றேன். அரசு கட்டுப்பாட்டுல இன்னும் கொஞ்சம் நிறைய விதிமுறைகள் போட்டு நிறைய லிபரலா பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பா நான் விட மாட்டேன், கேட்பேன். இப்போ இப்போ நான் இதையே முதல்ல வாய திறக்கலன்னா இப்போ தெரியுதா உன் படம் மாட்டிக்கிச்சுனவன்ட்டு கத்திரியா அப்படின்வாங்க. என் படம் ஜெயிச்சு வெளியே வந்த பிறகு தான் இப்போ பேச முடிஞ்சுது. இனி நான் பேசலாம், இதுக்கு முன்னே பேசியிருந்தா அது காமெடியா இருக்கும். ஆமாம் ஆமாம் சார். நன்றி. இல்ல எவனாவது கேக்குறதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஒரு ஒரு படம் சுதந்திரமா படம் எடுக்கிறது இல்ல. ஒரு படத்தை வந்து இப்ப என்ன பத்தி ஒரே விஷயம் பேசிட்டு போனேன், பரவாயில்ல நான் பதில் சொல்றேன். இல்லண்ணா ஜான் ஜான் நான் பதில் சொல்றேன். ஒரே ஒரு விஷயம் நான் பதில் சொல்லிடுறேன். போன வாரம் வந்த ஒரு படத்துல என்னை பத்தி ரொம்ப தவறாக காமிச்சிருக்காங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன என்ன மாதிரி ஒரு கேரக்டர் வச்சு அடிச்சுதான் சொல்றாங்க. அவங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 3 கோடி ரூபா செலவு பண்ணி என்ன வச்சு படம் எடுக்கிறாங்க, என்ன விளம்பரப்படுத்துறாங்க. ஆமாம் இல்லை நம்ம இப்போ இந்த சென்சாரை பற்றி மட்டும் பேசலான்னு பார்த்தோம். என்னென்னா படத்துக்கு அடுத்து ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறோம், இந்த வாரத்தில் வைக்கிறோம். அதில் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம், டீட்டெயிலாக போய்க்கலாமே. மாறன் சார், படத்தோட ட்ரெய்லரை பார்த்தேங்கிற ஒரு இதில் பேசுகிறேன். சரி, ஆரம்பமே கெட்ட வார்த்தையில் தான் ஆரம்பிக்கும். பட் படம் முழுக்க நிறைய கெட்ட வார்த்தைகள் இருக்கா, அதுக்கு தான் நிறைய கட்ஸ் வந்ததா, அதை சொல்ல முடியுமா? இப்போ என்னென்னா நீங்கள் தெரியும் அந்த அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்துட்டாரு, உங்கள் விமர்சனத்தை சொல்லிவிடுங்களேன். நீ ஒரு படம் எடுத்து பாருன்னு யாரோ 4 பேர் கமெண்ட் போட்டான்ட்டு படம் எடுக்க வந்தாரு பாத்தீங்களா? சத்தியமா இவர் இடத்துல நான் இருந்தா படம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா கத்தியில நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, இவர் பிளேட் ஏஜ்ல நடக்கிற மாதிரி படம் பண்றதுங்கிறது அந்த தைரியத்துக்கே டைரக்டர் நம்ம எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணலாம் அவருக்கு இன்னும். அதனால பொருளாதார பிரச்சனை இந்த படத்துல கண்ணுக்கு தெரிஞ்சு இல்லை. அபார்ட் ஃப்ரம் தியேட்டர் ரிலீஸ் ஓடிடி பிளான் பண்ணிருக்கீங்களா? ஆமா, முதல்ல தியேட்டர். இந்த படம் தியேட்டர்ல தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் நல்லா இருக்கும். தீபாவளி வருமா சார்? தீபாவளிக்கு இல்லை, தொடர்ந்து படங்கள் வருதுன்னா நமக்கு நிறைய தியேட்டர் கிடைக்காம போயிடும். எந்த படத்தையும் எடுத்து நீங்கள் எங்களுக்கு தைரியம் இருக்குது, படம் நல்லா வந்திருக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்த தியேட்டர் கிடைக்கணும்ல, பெரிய படங்கள் தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ ஒரு செங்கல்பட்டு மாதிரி ஊரில் 2 தியேட்டர் தான் இருக்குது, 2 தியேட்டர்லையும் பெரிய படம் போட்டுருவாங்க. அப்போ செங்கல்பட்டுன்னு சென்டரே நமக்கு இருக்காது. முன்ன மாதிரி ஷிஃப்டிங்கிற ஒரு வாய்ப்பும் கிடையாது, எல்லாமே 1 வாரம் 2 வாரம் தான். அதனால் நம்ம அந்த முதல் ரவுண்ட்லேயே ஏதாவது பண்ணால் தான் முடியும். எல்லாத்தையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறோம். பணமாக பார்க்கணும்னா இப்போவே மொத்தமாக கேட்குறாங்க, கொடுத்துட்டு போயிடலாங்க. அண்ணன் தியேட்டரில் தான் வரணுன்றதுல என்னோட உறுதியாக இருக்கார். ஆமாண்ணா சொல்லு.
நீங்க கதை கேட்டீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரியும் ஏன் போட்டேன்னு. எல்லாம் பொதுமக்கள் எல்லாருமே ரிவ்யூ பண்ணோம், அதுல வந்து போட்டி வைக்கலாமா அப்படின்னு கூட இருக்கிறோம். நல்ல விமர்சனத்துக்கு பரிசு கொடுக்கலாம்னு. அதே மாதிரி இல்ல எப்படி வேணா இல்ல இல்ல நம்ம ஸ்டைல்லையே இல்லண்ணே நீங்களா நீங்களாம் சொல்ற விமர்சனத்துல நல்ல விமர்சனமா நாள் எடுத்து போட்டு அதுக்கு அவார்டு கொடுக்க கூடாது. அதுலயே மொக்க விமர்சனத்துக்கு அவார்டு கொடுத்துருவாங்க. ஆமா ஆமா, யார் அதிகமா லைக் பண்றாங்களோ ஷேர் பண்றாங்களோ அந்த கமெண்ட்ஸ் வருதோ அதை பொறுத்து நம்ம பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். அதுக்கு நீங்களே ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். எப்படி பண்ணலாம்? அதுவா அமையுது மேடம், உண்மையாவே அதுவா அமைஞ்சது. இந்த படத்துக்கு டைரக்டர் வேற ஒரு டைட்டில் வச்சிருந்தார். நான் கேட்டேன், ஒருவேளை இந்த டைட்டில் தரேன்னா என்ன டைட்டில்ட்டு. அது இதை விட பெரிய சர்ச்சையா இருக்கும். கேனப்பைய ஊர்ல தெருக்கு பையன் ஆட்டாமனு விஷயம் ரொம்ப பொருத்தமா இருந்தது. சென்சார்ல கேட்டாங்க பெங்களூர்ல, ஏன் இந்த படத்துக்கு ஆன்டி இண்டியன் டைட்டில்ன்னு விளக்கம் சொன்னாரு. சரி, ஒருவேளை இந்த டைட்டில் நாங்கள் மாற்ற சொன்னோம்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் டைட்டில் வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். அதுக்கு இந்த டைட்டில் சொன்ன உடனே இதுக்கு அதுவே பரவாயில்லைங்க அப்படின்னு அப்படிதான் போயிட்டு இருக்கு. கேனப்பைய ஊர்ல கிறுக்கு பைய நாட்டாம, நம்ம கேனப்பையில இருந்தா கிறுக்கு பையெல்லாம் நம்ம ஆண்டுட்டு போயிடும். கொஞ்ச நாள் அமையுது. அப்படிதான் படத்துல கதை கேட்கும் போது எனக்கே தெரியாது, படம் பார்க்கும் போது எனக்கு பெரிய பேரதிர்ச்சி இருந்தது. அதுதான் படத்துடைய ஹீரோ தான், சொல்லவே இல்லையே அந்த மேட்டர் அப்படின்ட்டு. அண்ணா படம் முடிஞ்சதை பார்த்தாரு. இல்ல, நாங்க எல்லா லாங்குவேஜ்லயும் இந்த படம் ரீமேக் பண்றது கூட யோசிக்கிறோம். பாப்போம், அது படம் வெளியிட்டு பிறகு தெரியும். இல்ல, நீங்க படம் பாருங்க. அதாவது நான் சொல்றேன், இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். படம் முடிஞ்சதும் இங்க ரெண்டு மூணு பெரிய இசையமைப்பாளர்கள் இந்த படத்துக்கு நாங்கள் இசையமைச்சிருக்காருன்னு வாலண்டியா வந்து சொன்னாங்க. அப்ப நாங்களும் சொன்னோம், அவர் ஷாக், இவங்கெல்லாம் சொன்னாங்களான்னு. சம்பளம் பெருசா இருக்குமே, சம்பளமே வேணாலும் ஒரு பெரிய இசையமைப்பாளர் மியூசிக் பண்ணி தரேன்னு சொன்னார். அப்புறம் நான் ஒரு ஆளை பிக்ஸ் பண்ணியிருக்கேன், ஒரு மூணு மாசம் டைம் கொடுங்கன்னு இழுத்துக்கிட்டே இருந்தார். கடைசி ஒரு நாள் கூப்பிட்டு படத்தை போட்டு காமிச்சாரு, பேரதிர்ச்சியா இருந்தது. அவரு தான் மியூசிக் டைரக்டர் படம். இப்ப நம்மளும் பார்த்த ஒரு பெரிய செலவு இல்லாத ஏரியாவை ஈஸியா முடிச்சுட்டாரு. பில்லு பின்னாடிதான் வாங்கினாரு. தயாரிப்பாளருக்கு ஒரு கேள்வி, இந்த படத்தை ஆரம்பத்துல சுரேஷ் காமாட்சி தயாரிக்காம இருந்துச்சு. ஆமா, ஆமா, நானும் நண்பர் சுரேஷ் காமாட்சி ஆரம்பிச்ச படம் தான் அது. நிர்வாக காரணங்களுக்காக எங்க பேனர்ல சென்சார் பண்ணிருக்கிறோம். நான் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மியூசிக் டைரக்டர் விஷயம், நிறையா நம்ம தம்பிங்கெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் வந்து கேட்பாங்க, என்னடா என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இந்த மாதிரி நான் அடுத்த படம் போயிட்டுருக்கேன், ப்ரொடியூசர் செட் பண்ணியாச்சு, ஏன்னா எவ்வளோ ஆண்டிராஜ் சார் எவ்வளோ சம்பளம் கேட்பார், வேல்ராஜ் எவ்வளோ சம்பளம் கேட்பாருன்னு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா இமான்லாம் எவ்வளோ கேட்பாங்கன்னு கேட்பாங்க. நான் இந்த இடத்துல எல்லாரையும் சொல்லலை, நான் ஒரு ஜோக்காக சொல்லுவேன். ஏய், நீயே மியூசிக் போடுறாங்க, அதனடா நம்ம காசு அவன் வாங்கிட்டு நம்ம படத்துக்கு எடுக்கிறது, நம்ம படத்தை நம்மளே கெடு பண்ணுறாங்க. கொஞ்சமான காசு கிடையாது, நீங்கள் பெரிய மியூசிக் டைரக்டர்லாம் போனால் நிறைய காசு, அவ்வளோலாம் முடியாது. இது ஒரு பெரிய மியூசிக்கல் படமும் கிடையாது, இந்த படத்துக்கு இது போதும் நீங்களே சொல்லுவீங்க. பார்த்தீங்கன்னா நல்லவே இருக்கும். சாங் இருக்குது, கானா சாங் இருக்குது, ரொம்ப ரசிப்பீங்க. நன்றி நன்றி. நம்ம அடுத்த வாரம் ட்ரெய்லர் லான்ச்சோட பார்ப்போம். இதோட விட்டதுக்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி.